கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எஸ்டிஆர் அவர்களுக்கும் வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ஐசரி கணேஷனும் ஒரு பஞ்சாயத்து ஒன்று போச்சு சார், ஒரு பிரச்சனை ஒன்று போச்சு. ரெட் கார்டு போட்டிருந்தாங்க, சிம்பு வந்து நடிக்கக்கூடாது. ஸோ அதை மீறி தான் வந்து வேல்ஸ் இது தக்லைக்கு வந்து சிம்பு போனாங்க. போகும்போது இந்த இது என்னென்னா பெப்சி அமைப்பு என்னென்னா எப்படி நம்ம வந்து கடை போடுறதுன்னு தெரியாமல் அவங்க கொஞ்சம் பிடிவாதமாக இருக்காங்களோ வேல்ஸ் சைட்லேருந்து. இல்லை வேல்ஸ் சைட்லேருந்து பிடிவாதம் இல்லை, அவங்க டெக்னிக்கலாக வந்து ஒரு சிக்கல் இருக்குது. ஓகே, இப்போ என்னென்னா வந்து லெஜெண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சு அடுத்த ஷெட்யூலுக்காக ஃபாரின் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு படமாக இருக்குது. ஏன்னா துறை செந்தில் குமார் வந்து அவர் கதை பண்ணுற விதம் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த கதை என்னென்ன கதை, இந்த கதை உடச்சிடலாம் தப்பு கிடையாது. வாட்ச் அவுட் ஃபார் த தக்ஸ் ஆன் நவம்பர் 7-11 AM டீசர் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அது எதுன்றது கரெக்டாக கன்ஃபார்ம் ஆகல. ஓகே, ஆனால் உங்களுக்கு இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் நான் சொல்கிறேன், அப்டேட் சொல்கிறேன் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா கமல் வந்து சினிபெப் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் வி கே சுந்தர் சார் இருக்காரு. வணக்கம் போல பல எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸை சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், நேற்று பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய சிலம்பரசன் பற்றின அப்டேட்ஸ் நிறைய கொடுத்துருந்தீங்க சார். இன்னைக்கும் எஸ்டிஆர் கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் சார். நேற்று நம்ம பேசும்போது ஒரு விஷயத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன் சார். சரி, ஓகே, இன்னைக்கு கேட்கலாம் அப்படின்ட்டு. என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எஸ்டிஆர் அவர்களுக்கும் வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ஐசரி கணேஷனும் ஒரு பஞ்சாயத்து ஒன்று போச்சு சார், ஒரு பிரச்சனை ஒன்று போச்சு. அந்த ஒன்று போச்சு, அது ஆக்சுவலி இப்போ ஃபுல்லாக சரியாயிடுச்சுங்களா? அது எந்த மாதிரி போயிட்டு இருக்கு சார்? காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்களா ரெண்டு பேரும்? இல்லை, அதான் ஆகலை. நம்ம ஏற்கனவே சொன்னோம், தக்லீஃப் படம் ஆரம்பிக்கும் போது என்னென்னா ரெண்டு நிறுவனங்கள் வந்து ஏன்னா வந்து ரெட் கார்டு போட்டிருந்தாங்க, சிம்பு வந்து நடிக்கக்கூடாது, எங்களுக்கு வந்து செட்டில் பண்ணிட்டு தான் மைக்கேல் ட்ரை பண்ணக்கும் வேல்ஸுக்கு வந்து செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இன்னொரு படத்துக்கு போகணும்னு சொன்னாங்க. ஸோ அதை மீறி தான் வந்து வேல்ஸ் இது தக்லீஃப் வந்து சிம்பு போனாங்க. ஓகே, போகும்போது இந்த இது என்னென்னா பெப்சி அமைப்பு என்னன்னா எப்படி நம்ம வந்து தடை போடுறதுன்னு தெரியாம என்ன இல்லை மணிசார் படம்ன்றதை தாண்டி மணிரத்னம் நிறைய வந்து அந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாரு, அதனால அவர் வந்து எப்படி தடுக்குதுன்னு தெரியும் போது இது கேள்விப்பட்டு மணிரத்னம் சொன்னார், என்ன பிரச்சனை சொல்லுங்க நான் வந்து செட்டில் பண்ணேன்னு இது பண்ணேன். அப்போ கூட சொன்னார் ஒரு 6 கோடி ரூபா வந்து கொடுக்க வேண்டியிருக்கு சார், அது வந்து வேல்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சொல்லும்போது மணிரத்னம் கூட சொன்னார் இந்த மாதிரி வந்து இல்லை நான் வேணால் கட்டிடுவான்னு சொல்லுதான் சிம்பு எமோஷனல் ஆகி இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொன்னார். அது சம்மந்தமாக சுகாசினி மணிரத்னம் கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, வேல்ஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, நடத்தி அது வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு, முடிஞ்சிடும் இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆமாம் ஆமாம் சார், இப்போ வரைக்கும் அது முடியலை. ஓகே, ஆமாம், அவங்க கொஞ்சம் பிடிவாதமாக இருக்காங்களோ வேல்ஸ் சைட்லேருந்து? இல்லை, வேல்ஸ் சைட்லேருந்து பிடிவாதம் இல்லை, அவங்க டெக்னிக்கலாக வந்து ஒரு சிக்கல் இருக்குது. ஓகே, இப்போ என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து இவருக்கு வந்து படம் பண்ணி தர சொல்லி கேட்டு ஒரு 4 கோடி ரூபா வந்து பிளாக்லேயும் 1 கோடி ரூபாய் அக்கௌண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஓகே சார், சரியா? ஓகே, அது மாதிரி எஸ்டிஆர் கொடுத்துருக்காங்க, எஸ்டிஆர் வேல்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ 5 கோடி ரூபா படம் நடிக்கலை அப்படின்னு போது 5 கோடி ரூபா ரிட்டர்ன் கேட்கும்போது என்னன்னா அந்த கொடுத்த காலகட்டத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆன காலகட்டத்தில் வட்டியோட சேர்த்து 10 கோடி ரூபா கேட்குறாங்க. ஓ, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த 1 கோடி ரூபா அக்கௌண்ட்டில் வந்துச்சுல அதை மட்டும் கணக்கு வச்சு 1 கோடி ரூபா எக்ஸ்ட்ரா தரோம், ரெண்டு மொத்தம் 6 கோடி ரூபா தரோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஓகே, அது எங்களுக்கு 10 கோடி கொடுத்தா தான் நான் வாங்குவோம் அப்படின்றது சொல்கிறேன். அதுக்கு வந்து அவங்க சொல்கிற காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா வேல்ஸ் வந்தாங்கன்னா அவங்க வந்து படம் பண்ணுறது காலேஜ் இந்த மாதிரி மற்ற இதெல்லாம் வந்து தனியாக பண்ணால் கூட படம் எடுக்கிறாங்களே, படம் எடுக்கிற ப்ரொடக்ஷன் சைடில் எடுக்கிறதுக்கு அந்த அதுக்கெல்லாம் என்னென்னா ஷேர் ஹோல்டர்ஸ் மாதிரி ஒரு 50 பேர் வச்சுருக்காரு. ஸோ அவங்க எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணி தான் அந்த படங்களை எடுக்கிறாங்க. ஓகே, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நான் வந்து இது ஏன் 6 கோடி ரூபா அந்த அட்வான்ஸ் கொடுத்த அன்னைக்கு வந்து நான் வந்து தங்கம் வாங்கி போட்டிருந்தேன், இன்றைக்கி அதோடய விலை என்ன நிற்கும்? ஓகே அப்படின்னு கேட்குறாங்க. இது லாஜிக்காக கரெக்ட் தான், கரெக்ட் தான். சரியா, நீ அட்வான்ஸ் வாங்கினீங்க, நீங்கள் படம் நடிச்சு கொடுத்தா அது ஓகே, நடிச்சு கொடுக்கலன்னு போது அதுக்கு என்ன இழப்போ அதை வந்து கொடுங்கன்னு சொல்லி அவங்க எல்லாமே கேட்குறாங்க. இப்போ வந்து வேல்ஸ் மட்டும் அவருக்கு ஐசரி மட்டுமே ஐசரி கணேஷ் மட்டுமே இதுக்கு முடிவெடுக்கக்கூடிய ஆள் இல்லை. ஆமாம் சார், இப்போ அவர் மட்டுமே ப்ரெஷர் பண்ணல சார், எனக்கு வேணும் காசு கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு அவர் மட்டுமே ப்ரெஷர் பண்ணல, அவரே ப்ரெஷர் பண்ணுறாங்க. முடிவெடுக்கிறதுல 50 பேர் இன்னும் கூட இருக்காங்க, 51 பேர் அது சேர்ந்து அது முடிவெடுக்கணும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து வாங்கி அதை அனுப்பிச்சிங்க, நீங்கள் எனக்கு வந்து ரிட்டர்ன் கொடுங்க, இன்ட்ரெஸ்ட்டோட கொடுங்க, மினிமம் இன்ட்ரெஸ்ட்டோட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த பஞ்சாயத்து இப்போதைக்கு ஓடி அடையாது நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ எஸ்டிஆர் வந்து அவங்களுக்கு வேல்ஸ்க்கு அமௌண்ட் செட்டில் பண்ணல அப்படின்னா ஐஸ்வரி கணேஷ் அந்த 50 பேருக்கும் அவரோட காசு செட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் இருக்கும், அதனால வந்து அவர் வந்து ஒத்துக்க மாட்டேன், அவரும் ஒத்துக்க மாட்டார். ஒன்று என்னென்னா இப்போ சிம்பு வந்து என்ன பண்ணணும்னா அவருக்கு வந்து உரிய கேட்குற அமௌண்ட் செட்டில் பண்ணணும், இல்லைனா அவங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு பட்சத்தில் நீங்கள் அடுத்து தொடங்குற படத்துக்கு வந்து சிக்கலாக தான் வந்து நிற்கும். அசோத் மாரி முத்து படம் தான் அடுத்து தொடங்க போகிறாங்க. ஆமாம் சார், ஸோ மணிரத்னம் படத்துக்காக வந்து விட்டு கொடுத்த மாதிரி இந்த இதில் வந்து விட்டு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு கம்மி. கம்மி, ஆமாம், அதுதான் வந்து இப்போ அது
அஸ்வத் மாரிமுத்து படம் இருக்கு, அப்புறம் எஸ்டிஆர் 48 தேசிங்க பெரியசாமி படத்தை இவரே ஓவர் டேக் பண்ணுவாருன்னு ஆமா. அதனால வந்து அதுக்குள்ள செட்டில் பண்ணிடுவாங்க, டைம் இருக்குன்னு ஒரு 5 மாசம் இருக்கு. ஓகே சார், இதுல ஏதாவது டிஆர் ஏதாச்சும் உள்ள வந்து ஏதாச்சும் பஞ்சாயத்து பேசுறதுக்கான வாய்ப்பு எல்லாரும் தான் பேசியிருக்காங்க. பேசினா கூட என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பெக்ட் பண்ற காசை நீங்க கொடுக்கணும், அவ்வளவுதான் கொடுக்கணும். 10 கோடி கொடுத்தா அவங்க ஓகேன்றாங்க. ஓகே, ஸோ அது வரைக்கும் இந்த பிரச்சனை ஓயாது. எஸ்டிஆர் இருக்கும் ஐசி, அந்த இது என்ன காம்ப்ரமைஸ் பண்றாங்கன்னு தெரியல சார். கண்டிப்பாக சார். அப்புறம் லெஜண்ட் சரவணா, துரை செந்தில்குமார் இணையர் ப்ராஜெக்ட் பற்றி பேசுவேன் சார். ரொம்ப நாள் பேசலன்னு நினைக்கிறேன் சார் அதை பற்றி. ஸ்டார்டிங்கில் ஒரு பூஜை ஸ்டில்ஸ் விட்டாங்க, அப்போ பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக அந்த படத்துடைய ஹீரோ நம்ம லெஜண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சு அடுத்த ஷெட்யூலுக்காக ஃபாரின் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எனக்கு பார்க்கும்போது ஒரு டவுட் சார், ஃபர்ஸ்ட் ஷெட் வந்து தூத்துக்குடியில் தானே சார் பண்ணாங்க? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் தூத்துக்குடியா? ஆ, ஒரு ஒரு மாவட்டம் சம்மந்தப்பட்ட கதையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சா, அப்போ அடுத்த ஷெட்யூல் ஃபாரின் போகிறேன்னு சொல்கிறாங்க. இது சார் ஏதாவது ஒரு ஒரு டூயட் சாங் மாதிரி எதுக்காக ஃபாரின் போவாங்களே சார், நிறைய படங்கள் அந்த மாதிரி எதுக்காவது போகிறாங்களா? இல்லை அது இல்லை. நம்ம வந்து நான் அந்த வீடியோவில் நம்ம பேசும்போது என்ன சொல்லியிருந்தோம்னா, இதுக்கு முந்தின படம் வந்து ஒரு காமெடியாக பார்க்கப்பட்டாலும் ஒரு மாதிரியான விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த படம் வந்து அப்படி இருக்காது. லெஜண்ட் சரவணாவுக்கு அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வச்சு நம்ம பேசியிருந்தோம். ஆமாம், ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு படமாக இருக்குது. ஏன்னா துரை செந்தில்குமார் வந்து அவர் கதை பண்ணுற விதம் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆமாம் சார். ஸோ இந்த கதை என்னென்ன கதை, இந்த கதையை உடச்சிடலாம், தப்பு கிடையாது. கண்டிப்பாக சார். வெளிநாட்டில் இருக்கிற ஒரு உளவுத்துறை அதிகாரி வந்து ஒரு லெஜண்ட் சரவணா. ஓகே, அங்கேருந்து இன்டர்போல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி, இது வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இங்கே தூத்துக்குடி நடக்கல ஒரு இதை கண்டுபிடிக்கிறதுக்காக வரார். ஸோ அவரோட ஒரு பொண்ணுக்கும் அவருக்குமான இதுதான் படம் முழுக்க ட்ராவலில் ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ இதுக்காக தான் வந்து வெளிநாட்டு போகிறாங்க. வெளிநாட்டிலிருந்து இங்கே வர மாதிரி தான் கதை இருக்குது. ஓகே சார். இதில் என்னென்ன இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, லொக்கேஷன் வந்து அஜர்பைஜானில் பார்த்துட்டு இருக்காங்க, அங்கே தான் ஷூட்டிங் நடக்க போகுது. ஓகே சார், அஜர்பைஜானா சார்? ஆமாம். ஓகே, என்னென்னா அஜர்பைஜானில் விடாமுயற்சி படம் வந்து தொடங்கினதுக்கப்புறம் தான் அப்படி ஒரு கண்ட்ரி இருக்குது பல பேருக்கு தெரிய வரும். ஆமாம் சார், எனக்கு கூட அப்புறம் தெரியும். ஏன்னா அஜர்பைஜான் சொல்கிறாங்க என்ன இடம் அதுன்ட்டு, அதுக்கப்புறம் தான் நான் போய் சர்ச் பண்ணியே பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா அஜித் அந்த படத்துக்கு அப்புறம் தான், விடாமுயற்சிக்கு அப்புறம் தான் அது நிறைய பேர் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்யாவோட ஒரு படத்துக்கு அங்கே போயிட்டு வந்தாங்க. ஓகே, கோர்ட் படத்தோட இன்னொரு அந்த இன்னொரு போர்ஷன் வந்து அங்கே இந்த ட்ரெயின் போர்ஷன்லாம் கூட வந்து ஈஷியாவில் போய் எடுத்துருந்தாங்க. ஆமாம். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆகிப்போச்சு. ஓகே, ஸோ அதனால் வந்து லெஜண்ட் சண்டாவும் நம்ம அஜர்பைஜான் போயிடுவோம், அஜித் இருந்து கிளம்பி அப்படின்னு சொல்லி ஓகே ஒரு பிளான் பண்ணி போகிறாங்க. அனைமா இந்த வர வாரத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. ஆமாம், அது வந்து அஜர்பைஜான் போகிறதுக்கான காரணம் தலை அஜித் குமாராக இருப்பாரா சார்? இருக்கலாம், வேற என்ன, வேற யாருமே தெரியாது உங்களுக்கு. அப்படி ஒரு லொக்கேஷன் இருக்கிறது வந்து இது வரைக்கும் வேறு எந்த சினிமாவும் எடுத்து தான் எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ஓகே, ஸோ ஃபஸ்ட் படம் விடாமிருச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஒரு படம் இப்போ எல்லாமே போயிட்டு இருக்காங்க. ஓகே சார், ஸோ இதுதான் வந்து லெஜண்ட் சரவணாவோட இது. ஆமாம் சார், இந்த டீமே கூட என்ன அஜர்பைஜான் புதுசாக ஒன்று இருக்கு, சரி போய் லொக்கேஷன் பார்க்கறதுக்காக போய் பார்க்கலான்ட்டு போயிட்டு கூட அடுத்த ஷெட்யூல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல சார்? போய் இதுக்கு முன்னாடியே போய் பார்த்துட்டு வந்துட்டு கூட இல்லை, இப்போ பார்த்துட்டு இருக்காங்க இயக்குனர் அந்த கேமராமேன் எல்லாமே. இப்போ நம்ம இந்த வீடியோ பேசிட்டு இருக்கும்போது அஜர்பைஜானில் லொக்கேஷன் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே சார். சார், நீங்கள் அந்த கதை பற்றி சொல்லியிருந்தீங்க, இவர் இன்டர்போல் இவர் ஃபாரின்லேருந்து அதுக்கப்புறம் தூத்துக்குடிக்கு வந்து நடக்கிற கதை தான் அப்படின்ற மாதிரி. ஸோ இவர் ஆல்ரெடி தூத்துக்குடி வந்து என்னென்ன பண்ண போறாருன்றதை எடுத்துட்டாங்க. ஆமாம், இப்போ ஸ்டார்டிங் போர்ஷன்ஸை எடுக்கிறதுக்காக ஃபாரின் போகிறாங்க. ஃபாரின் போகிறாங்க, இன்பிட்வீன் சில காட்சிகள்லாம் இருக்குது, அது எங்கே போகிறாங்கன்றது அடுத்த அப்டேட்ல வரும். ஆமாம், ஸோ பயங்கர ஃபயராக இருக்கார் போல சார். இல்லை, இந்த படம் உண்மையிலே வந்தீங்கன்னா அவர் வந்து ஃபஸ்ட் படத்தில் வந்து அந்த அவ்வளோ கமெண்ட்ஸும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு நடிகராக, நான் ஏற்கனவே சொன்னதான், ஒரு நடிகராக ஒரு அடையாளப்படுத்துகிறபடி படமாக அந்த படம் அவருக்கு இருக்கும். ஓகே சார், ஸோ ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நடிகராகவும் இருப்பார். ஒரு பக்க ஆக்ஷன் ஹீரோவாக பார்க்கலாம் என்ன சார். உங்களுக்கு என்னன்னா ஆர்டிஸ்ட் அப்படின்றத தாண்டி இன்றைக்கி வந்து ஓடிட்டு இருக்க படம்லாம் கண்டென்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஓடுது. கண்டிப்பாக சார். ஸோ அது அப்படி இருக்கும்போது இந்த படம் கண்டென்ட் நல்லா இருக்கும்ன்றதை நான் உறுதியாக சொல்கிறேன். அப்படின்போது இந்த படம் ஒரு ஹிட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சூப்பர் சார். ஸோ வெயிட் பண்ணுறேன் சார் ஈகராக அந்த படத்துக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. உலகநாயகன் கமல்ஹாசன் பற்றியும் பேசணும் சார். ஆக்சுவலி நாளைக்கே நவம்பர் 7 அவரோட பர்த்டே சார். ஆமாம், ஸோ கமல் ஃபேன்ஸ்லாம் ஆண்டவர் ஃபேன்ஸ்லாம் பயங்கர இதாக காத்துட்ருப்பாங்க சார். கண்டிப்பாக. சார், அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சார், தக் லைஃப் படம். ஆமாம், வாட்ச் அவுட் ஃபார் த தக்ஸ் ஆன் நவம்பர் 7, 11 AM. அதாவது ஒரு நாளைக்கு நவம்பர் 7 அன்னைக்கு 11 AM ஒரு அப்டேட் ஒன்று கொடுக்க போகிறாங்க. சர்ப்ரைஸாக உலகநாயகன் கமல்ஹாசனுடைய பர்த்டே அன்னைக்கு. அது என்ன சர்ப்ரைஸ் சார், அது ஓப்பன் பண்ண முடியுங்களா சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்சதுனா டீசராக இருக்கிறதுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏன்னா அதுதான் அவருக்கு என்ன ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த போஸ்டர்லாம் விட்டுட்டாங்க. ஆமாம் சார், விட்டு. அதனால் டீசர் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அது எதுன்றது கரெக்டாக கன்ஃபார்ம் ஆகலை. ஓகே, ஆனால் உங்களுக்கு இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் நான் சொல்கிறேன், அப்டேட் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு சொல்கிறேன். ஓகே, ஏன்னா கமல் வந்து ஏற்கனவே அமெரிக்கா போய் 3 மாதம் அங்கே இருக்கிறான்னு சொல்லியிருந்தோம். ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தலைவர் இருக்கும்போது நம்ம செலிப்ரேட் பண்ணுறத விட இல்லாத போது அவர் பெரிய வெயிட்டை காமிச்சிடணும்
அப்படின்னு சொல்லி என்ன இருக்காங்க, சென்னையில் இருக்கிற 13 மாவட்ட பொறுப்பாளர்களும் சேர்ந்து நாளைக்கு வந்து பெரிய ஊர்வலமாக அங்கங்கே ஊர்வலம் சென்னைக்குள்ளே வந்து கொடியை கட்டி காரில் வந்து ஊர்வலமாக போய் ஓகே கமலாசரோட இரண்டாம்சரோட ஆஃபீஸ் இருக்குல்ல அங்கே வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி காலையில் 11 மணிக்கு கொண்டாட போகிறாங்க. போக்குவரத்து அவருடைய சூப்பர் சார். ஸோ பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ண போகிறாங்க, தலைவர் இல்லாமையே தொண்டர்கள் பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ண போகிறாங்க. ஆமாம், நீங்கள் வந்து என்னன்னா டிஎம்கே உட அலைன்ஸ் வச்சுக்கப்புறம்னா கட்சி வந்து இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு சில விமர்சனங்களும் இருக்குது. ஓகே, ஸோ அப்படி இல்லை, அது கட்சி நம்ம உயிரோட தான் இருக்குது, கட்சி வந்து ஒரு மாபெரும் சக்தியாக தான் இருக்குது அப்படின்னு மக்களுக்கு வந்து மக்களுக்கும் மற்ற கட்சிக்காரர்களுக்கும் அப்படி பேசினவங்களுக்குலாம் பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு நிகழ்வாக இருக்கணும்னு சொல்லி ஓகே செஞ்சுட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஓகே சூப்பர் சார். ஸோ ஆண்டவர் ஃபேன்ஸ்லாம் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய தரிசனமாக இருக்க போகுது. கண்டிப்பாக சூப்பர் சார், நிறைய விஷயங்கள் பேசுனீங்க இந்த வீடியோவில். அப்டேட்ஸ்க்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.